இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் இந்த வீடியோல நடிகர் பரத்துக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்து ஆமாங்க அவர் சினிமா வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப இது பண்ணுறாரு அதனால அவருக்கு கொடுங்க அந்த மாதிரி கான்செப்டில் இல்லைங்க காதல் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் கடைசியில் அந்த பொண்ணுக்கு அவரோட வீட்டுக்காரங்க வந்து அவரை காயப்படுத்தி அவரை வந்து பைத்தியமாக்கிடுவாங்க அவர் அந்த ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு வேற ஒரு நபராகவே வந்து சுற்றிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் விபத்துகளால் ஒரு அதிர்ச்சியால் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னை மறந்து தான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கான மலர் மருந்துகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதுக்காக ஒரு இப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபேன்சிக்காக மக்களுக்கு போய் இந்த பேர் வந்து சீக்கிரமாக சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக தான் தவிர வேறு எந்த ஒரு நடிகரையோ எந்த ஒரு கதாபாத்திரத்தையோ வந்து கொச்சப்படுத்துறதுக்காகவோ விளம்பரப்படுத்துறதுக்காகவோ இல்லவே இல்லை உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நீ யாருன்னு கேட்டால் பேர் தெரியல என்னென்னு தெரியல ஏதோ அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க அழுக்கு துணியை போட்டுட்டு அழையிறாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வைச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மருந்து முதல்ல கொடுக்கணும் ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு இதுக்கு பேர் மீட்பு மருந்து அப்படின்னு இதுக்கு பேர் இந்த மருந்தில் ஐந்து விதமான மலர் மருந்துகளோட கலவை இருக்குது ஸோ தன்னிலை மறந்தவங்களை வந்து மீண்டும் ஒரு சராசரி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது வந்து இது பண்ணோம் ஸோ இது வெறுமன இந்த நான் சொல்கிற கேரக்டர் மட்டும் இல்லாமல் திடீர்னு மயக்கம் ஆயிடுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் மூர்ச்சியாகி அப்படியே விழுந்து கிடப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டால் உடனே மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதே மாதிரி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மழை வெள்ளம் வந்துடுச்சு வீடை சுற்றி தண்ணி சூழ்ந்துடுச்சு வச்சுடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க அந்த மாதிரி சமயங்கள் அவங்கக்கிட்ட இந்த மருந்து இருந்தது வச்சது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் அவங்க உயிர் சேதமோ அல்லது உடல் சேதமோ இல்லாமல் மீண்டு வர்றதுக்கு இது உதவி பண்ணும் ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மலர் மருந்தை நம்ம கொடுக்கணும் அது கூடவே ஸ்டார் ஆஃப் பத்லஹம் இந்த மலர் மருந்தும் வந்து நமக்கு இந்த ரெஸ்கியூ ரெமேடி காம்படிஷனில் இருக்குது அப்படின்னாலும் இதுவும் அடிஷ்னலாக வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வருவாங்க எந்த அதிர்ச்சியான சம்பவத்தினால அவங்க வாழ்க்கை அப்படி மாறிச்சோ அந்த அதிர்ச்சி பயத்துல இருந்து அவங்கள மீட்டு வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த நபர்களை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பின்னாடியோடு லேசாக தொட்டிங்கன்னா திடுக்குன்னு பயந்து திருப்புவாங்க ஒரு நாய் வந்துச்சுன்னா டக்குன்னு பயந்துருவாங்க ஒரு ஹார்னு சத்தம் கேட்டால் டக்குன்னு பயப்படுவாங்க அந்த அதிர்ச்சி இவங்களுக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்த்தாலோ வச்சாலோ அவங்களுக்கு ஒரு விபத்துனால அவங்களுக்கு இந்த மனநிலை உண்டாயிருந்ததுன்னா ஒரு விபத்தை வந்து வீடியோலையோ அல்லது நேர்லையோ எங்கேயோ பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க அந்த பயம் வந்துகிட்டே இருக்கும் அந்த அதிர்ச்சி தொடர்ந்து அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிமாட்டிஸ் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து இந்த மலர் மருந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை உலகத்திலேயே மிதந்துட்டு இருப்பாங்க இவங்களாவே ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி அதுலேயே போயிட்டு அவங்க அப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அப்படி இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க நிகழ்காலத்தில் இருக்க மாட்டாங்க கடந்த காலத்தையும் சுத்தமாக மறந்து போயிடுவாங்க தான் யாருங்கிறத மறந்து போயிடுவாங்க தான் எங்கே இருக்கோங்கிறத மறந்து போயிடுவாங்க அவங்க ஒரு உலகத்தில் தனி உலகத்தில் வந்து வாழ்ந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிளிமாட்டிஸ் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து வந்து பயன்படும் ஸோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க யாருன்னே அடையாளம் தெரியலை அந்த மாதிரி அதாவது வயதுனால ஞாபகம் மருந்தினால தன்னை மறந்து போகிறவங்க அது வேறு கேட்டகிரி சின்ன வயசாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க ஆள் ஆனால் வந்து தான் யார் என்ன எதுன்னு வந்து தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மலர் மருந்துகளை கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லது இந்த மலர் மருந்துகள்லையும் குறைந்தபட்சம் இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மலர் மருந்தையாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நன்றி வணக்கம்